ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை சுண்டக்காய் குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்ச சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இந்த சுண்டைக்காயை வந்து காம்பு நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடிக்கல் வச்சு ஒரு தட்டு தட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு பாலித்தீன் கவரில் அந்த மாதிரி போட்டுட்டு பருப்பு வச்சு கூட நீங்கள் நாலு தட்டு தட்டிக்கலாம் ஜஸ்ட் ஓப்பன் ஆனால் போதும் ரொம்ப வந்து மையை தட்டிடாதீங்க ஒரு சுண்டைக்காயில் ஒரு தட்டு தட்டினா போதும் அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க போதும் இப்போ வந்து தண்ணியில் வந்து இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மினிமம் ஒரு மூணு நாள் டைம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க விதை வந்து ஒரு பாதி அளவு விதை போயிடணும் அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயை கசப்பு போகிறதுக்காக மோரில் போடுவாங்க இது மோரில் போடாமல் வெறுமனே நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாலே சுத்தமாகவே கசப்பு இருக்காது அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முப்பது அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒழிச்சிருக்கேன் இதை வந்து ஒன்றும் பதிமா தட்டிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு தட்டு தட்டினாலே போய் ரொம்பலாம் தட்ட வேண்டாம் இது நம்ம வெட்டி போடுறத விட இந்த மாதிரி தட்டி போடுறது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அதையும் தட்டி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா வந்து கரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த புளி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறனா சேர்த்துக்கோங்க நான் எனக்கு வந்து கோல்டு விண்ணற எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சேர்த்து அது நல்லா வந்து பொறிஞ்சு வரும்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சு வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரட்டும் கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து ஓரளவுக்கு மசிகிற அளவுக்கு நீங்கள் கலந்து விடுங்க ரொம்ப மசிய வேண்டாம் இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க போகிற அந்த சுண்டக்காய் இது எல்லாத்துக்கும் சேர்த்துருக்க மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம தட்டின அந்த சுண்டைக்காயை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொறுமையாக வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடுங்க இந்த சுண்டைக்காயோட பச்சை வாசனை போகட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கலந்து விடும்போது இதோட தன்மை சுத்தமாகவே இல்லாமல் போகும் அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து இதை வந்து கலந்து விடுறேன் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்ற பட்சத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டா சரியாக இருக்கும் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வந்து காரம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து இதை கலந்து விடுவோம் இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடுவோம் இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜுக்கு தான் நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து இது கூட சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்துக்க வேண்டாம் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா காய் வந்து ஓரளவுக்கு ஒரு பாதிக்கு மேலே வந்து குக்காக இருக்கும் பாதிக்கு மேலே குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் புளிக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே போதும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு சுண்டவத்தில் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நல்லெண்ணெயிலை செய்கிறதுனாலும் செய்யலாம் நல்லெண்ணெலை செஞ்சுட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த சுண்டவத்த குழம்பு வந்து அன்றைக்கே சாப்பிட்றத விட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்